நான் பட்ட கஷ்டம் எனக்கு சில பேர் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் இல்லையா? ஆமா, டூ. இதுல மாறின்னு ஒரு கேரக்டர் பிளே பண்ணிட்டு இருக்கேன். அது எனக்கு ரொம்ப புதுசாவே இருக்கு. நான் கேட்டேன், என்ன நம்பி நீங்க சிரிச்சாரு, உனக்கு தமிழே பேச தெரியாது சரியா? ஓரளவுக்கு ஆர்டிஸ்ட்ன்ற நேம் சம்பாதிச்சு வச்சிருக்கேன் தமிழரசன் விஜய் ஆண்டனி சார் கூட. ஸோ அதில் எனக்கு அந்த யூனிஃபார்ம் பத்தலை, எனக்கு ஸ்டமக்லாம் அவ்வளோ இதுவாக இருக்கும். தாலி வச்சு பொட்டு வச்சு நடிக்கும் போது நான் ஒரு முஸ்லீம் கேர்ளாக இருக்கிறதுனால எங்கள் ஹஸ்பண்ட்க்கு கொஞ்சம் அது இரிட்டேட்டாக இருந்தது. நாலு ஆம்பளைங்க அஞ்சு ஆம்பளைங்க நின்னாலே அவங்க முன்னாடி கை கால் உதறும். பொம்பளைன்னாலே வெளியே வந்துட்டாலே பிரச்சனை தான். அது ஆண்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் எனக்கும் நானும் பார்த்துருக்கேன். எனக்கும் அந்த பிரச்சனைகள் வந்தது. உனக்கு பிடிச்சிருக்கா, நீ அதுக்கு நீ வந்து அந்த அந்த விஷயத்துக்கு நீ வந்து ஆப்டா இருக்க, அந்த குணமுள்ள ஆளா, நீ அந்த கேரக்டரா? எங்க ஹஸ்பண்ட் வந்து இது வேண்டாம் அது வேண்டாம் வீட்டில் இருன்னு சொல்லும் போது கூட என்னுடைய மைண்ட் ஏத்துக்கல. முடியாது, பணம் தான் இனி இந்த உலகத்துல வந்து நம்ம வந்து சர்வே பண்ண முடியும் முடியும்ன்றது கட்டாயத்துல இருக்கும். சாகர அந்த நொடி கூட நான் நேத்து நடிச்சுட்டு வந்து இன்னைக்கு இறந்தாங்கன்ற மாதிரி தான் இருக்கணும். ரிஃப்ளைட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் மோனிஷா. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆனந்தராகம், மீனாட்சி பொண்ணு, தென்றல் வந்து என்னை தொடும் சொல்லிட்டு பல சீரியலை வந்து வலம் வந்து நம்ம மனசில் வந்து இடம் பிடிச்சிட்டு இருக்க நம்ம ரீஹானா மேம் தான் வந்திருக்காங்க. ஹாய் மேம், வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி போகுது ஷூட்லாம்? நல்லபடியாக போயிட்டு இருக்கு. எல்லாருக்கும் அந்த மீனாட்சி பொண்ணு இந்த சீரியல்லாம் தாண்டி தென்றல் வந்து வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப க்ளோஸான சீரியல். அதில் வந்து எல்லாருமே உங்களை பார்த்தா வில்லி கேரக்டரா வில்லி கேரக்டரா சொல்லி பார்த்துறேன். பட் நேரில் பார்க்கும்போது வந்து அப்படி நான் வில்லி கேரக்டர்லாம் இல்லடா, ரொம்ப சாஃப்டாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கீங்க. உங்களை பற்றி மேம், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் பர்சனல் லைஃப்பில் கூட வில்லியாவை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர். இப்போ ரீசெண்ட் டைமில் கூட ஏன்னு தெரில நிறைய பேர் அகேன்ஸ்டாக இருக்காங்க. நான் ரொம்ப சாஃப்டாக தான் பேசிகிட்டு இருக்கேன் உங்கள் கண்ணுக்கும். இப்போ கொஞ்சம் முன்னாடி சிரிச்சா கூட நீங்கள் சொன்னீங்க வில்லியாக தெரிகிறேன் அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையாது, ரொம்ப சாஃப்டான கேரக்டர் தானா, ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. மற்றவங்க விஷயத்தில் நான் ரொம்ப தலையிட மாட்டேன். பட் என்னன்னு தெரியல, ரொம்ப ரீசெண்ட் டைமில் தான் நிறைய விஷயங்கள் கான்ட்ரவர்சி வர ஆரம்பிச்சிடுது. மற்றவங்க விஷயம்னா நீங்கள் வந்துடுறீங்க, பேசிடுறீங்க, மற்றவங்களுக்காக சப்போர்ட் பண்ண வரீங்க, ஹெல்பிங் மைண்ட் இருக்க தான் செய்யணும். பட் இந்த அளவுக்குலாம் இருக்கக்கூடாது. இறங்கி நீங்கள் இந்த மாதிரி பார்க்கக்கூடாது. கொஞ்சம் செல்ஃபிஷாக நம்ம இருக்கணும். நம்ம லைஃப், நம்ம கெரியர் இப்படி தான் ட்ராவல் ஆகணும் தவிர மற்றவங்களோட விஷயங்களில் நீங்கள் ரொம்ப தலையிட வேண்டான்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் எனக்கு அப்போருந்து இப்போ வரைக்கும் நான் பட்ட கஷ்டம் எனக்கு சில பேர் ஹெல்ப் பண்ணால் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் இல்லையா? ஸோ மற்றவங்களோட சிரமத்துக்கும் கண்ணீருக்கும் நான் கொஞ்சம் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். ஸோ நான் ரொம்ப ஓவரால் எல்லாரையும் போய் தேடி தேடி கண்டுபிடிச்சி போய் ஹெல்ப் பண்ணணுன்ற அளவுக்கு நான் இல்லை, அந்த ஸ்டேட்டஸ் கிடையாது. பட் என் கூட இருக்கிறவங்க, பழகிறவங்க, என் கூட இருக்க சொந்த மந்தவங்க, கூட பிறந்தவங்க, இந்த மாதிரி ஆட்களுக்கு நான் என்னால் முடிஞ்ச கடவுள் கொடுத்ததை நான் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ இதுதான் என் குணம். நான் ரொம்ப சாஃப்ட் கேரக்டர். பட் நீங்கள் ஃப்ரேமில் வந்து என்னை பார்க்குறது வில்லியாக பார்க்குறீங்க. என்னை நம்பி இப்போ பாண்டியன் ஸ்டோரில் வந்து ஒரு காமெடி ரோல் கொடுத்துருக்காங்க மாரின்னு. இதில் மாறின்னு ஒரு கேரக்டர் பிளே பண்ணிட்டு இருக்கேன். அது எனக்கு ரொம்ப புதுசாகவே இருக்கு. நான் கேட்டேன், என்ன நம்பி நீங்கள் காமெடி கொடுக்குறீங்க, இந்த ரோல் நான் எப்படி பண்ணுவேன்னு தெரியல, எனக்கு காமெடி வருமானு தெரியலையேன்னு. என்னை பார்த்தாலே லுக்கு வந்து வில்லியாக தான் பார்க்குறாங்க. எப்படி நான் காமெடி எடுத்து பண்ணுவேன்னு? இல்லை, நீங்கள் பண்ணுவீங்க, நீங்கள் பண்ணுங்க, உங்களுக்கு டேலண்ட் இருக்கு, கண்டிப்பாக பண்ணுங்க, உங்கள் திறமையை நீங்கள் காமிங்க அப்படின்னு நம்பி கொடுத்துருக்காங்க. இப்போ வரைக்கும் நல்லா பண்ணியிருக்கேன். ஓகே, இன்னும் நான் நல்லா பெஸ்ட்டாக பண்ணணும், இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும், ஆக்டிங்கில் அச்சீவ் பண்ணணும், சின்னதாக ஒரு இடம் பிடிக்கணும். நானும் ஒரு இந்த ரோலுக்கு நான் ஒரு ஒரு விஷயம் நான் வாங்கியிருக்கேன், ஒரு அடையாளமாக வாங்கியிருக்கேன் அப்படின்னு அதை நோக்கி நான் போயிட்டுருக்கேன். என்னோடய கெரியரும் நல்லா வேறு லெவலில் போயிட்டு தான் இருக்குது. நான் எதிர்பார்க்கலை இந்த அளவுக்கு நான் முன்னேறுவேன், இந்த அளவுக்கு நான் வருவேன்னு நான் எதிர்பார்க்கலை. சும்மா ஒரு ஒரு பார்ட் டைம் ஜாபாக பண்ணிகிட்டு இருந்தேன் ஆக்டின்னு, அதே ஃபுல் டைமாக ஆகி இன்றைக்கி இதுவே எனக்கு கடவுள் மாதிரியோ, என் தொழில் தான் எனக்கு கடவுள்ன்ற மாதிரி, இதுதான் என்னோடய லைஃப்ன்ற மாதிரி அமைஞ்சிடுச்சு. என்னோடய சந்தர்ப்ப சூழ்நிலைகள், கமிட்மெண்ட்டு, எல்லாமே வந்து எனக்கு என்னோடய கெரியர் எனக்கு கை கொடுத்துச்சு. அதனால் இந்த கெரியரை நான் என்றைக்குமே மிஸ் பண்ண மாட்டேன். சாகர அந்த நொடி கூட நான் நேற்று நடிச்சுட்டு வந்து இன்றைக்கி இறந்தாங்கன்ற மாதிரி தான் இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு என்னுடைய
ப்ரீத்தே வந்து என்னோட ஆக்டிங்னா ஃபுல் டைமாக மாறிடுச்சு. சூப்பர், கண்டிப்பாக எங்கள் சப்போர்ட்டும் கண்டிப்பாக இருக்கும். இப்போ ரிஹானான்றது வந்து நம்ம ஃப்ரேமில் பார்த்த அந்த கேரக்டர்ன்றது வேறு. அதை தாண்டி வந்து உங்களுக்குன்னு ஒரு சினி ஃபீல்டில் வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு லைஃப் இருக்கலாம், அந்த லைஃப் பற்றி நீங்கள் எப்படி சினி ஃபீல்டுக்குள்ள வந்தீங்க அதை பற்றி கொஞ்சம். நிறைய இன்டர்வியூவில் நான் சொல்லியிருக்கேன், நான் வந்து ஆக்டிங் நான் பண்ணுவேன், நான் நடிக்கிறதுக்கு ஆர்வம் இருக்குது, எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு யார்கிட்டும் போய் நான் கேட்கல. என்னோடய சிஸ்டரு கசின் அவங்க ஒரு இடத்துல ஆடிஷனுக்கு போயிருந்தாங்க, எனக்கு சும்மா ஹெல்ப்பாக எனக்கு கூட கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே அக்னி பறவைன்னு சிம்ரன் மேம் ஹீரோயினாக அதில் பண்ணிட்டு இருந்தாங்க லீடு. ஸோ அதில் ஒரு டீச்சர் ரோல் இருந்தது. இவங்க போகும்போது என்னையை பார்த்துட்டு கேட்டாங்க, ஏன் நீங்கள் நடிக்க மாட்டிங்களா, நீங்கள் டீச்சர் ரோலுக்கு நல்லா இருப்பீங்களே, பண்ணுங்க அப்படின்ட்டு. வீட்டில் கால் பண்ணி சொல்லும்போது மேரேஜ் ஆகி ரெண்டு குழந்தைங்களுக்கு அப்புறமா தான் எனக்கு இந்த வாய்ப்பு வந்தது. நான் கால் பண்ணி நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லும்போது சிரிச்சாரு, உனக்கு தமிழே பேச தெரியாது சரியா, நான் உருது தான் நாங்கள் பேசுவோம் வீட்டில், உனக்கு தமிழே தெரியாத பட்சத்தில் நீ என்ன நீ பேசுவ என்ன நடிப்ப அப்படின்ட்டு. ஏதோ சொல்கிறாங்க அந்த டிக்டாக் ஆர்வ கொள்ளார் மாதிரி ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, நானும் நடிக்கலாமே நடிக்கிறேனே அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு காமெடியாக தான் போய் கமிட்டானேன். அதே அப்படியே நெக்ஸ்ட்டு எனக்கு தேவதைன்னு அபிநய கிரியேஷன் சன் டிவியில் எனக்கு கால் வந்துச்சு, வாங்க பண்ணுங்க ட்வின்ஸ் ரோலு ஃப்ளாஷ்பேக்கில் அம்மா லைவில் வந்து பொண்ணுன்னு மிகப்பெரிய ஒரு ரோல் எனக்கு கொடுத்தாங்க. பை ஆக்சிடென்ட் கொஞ்சம் இந்த பைக் ஓட்டும்போது கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆகி வீட்டில் உட்காந்துட்டேன். ஸோ அது கண்டினியூ பண்ண முடியலை, எனக்கு அப்புறமா ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க வேற ஒருத்தவங்க. ஸோ அடுத்தடுத்து ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் நல்லா ரெக்வரி ஆனதுக்கப்புறமா எனக்கு வந்துகிட்டே இருந்தது. இடையில சன் டிவியில் நிறைய நான் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன், ட்ரோட்டா எனக்கு கல்யாண பரிசு, மரகதேவி நெய், ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருந்தது. சடனாக எனக்கு பாலிமரில் 1000 ஜென்மங்கள்னு ஒரு மெயின் லீடு ஒன்று கொடுத்தாங்க போலீஸாக, அதுவும் கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தது. இப்போது விஜய் டிவியில் கமிட் ஆகி தென்றல் வந்து என்னை தொடும், சிப்பிக்குள் முத்து இதெல்லாம் பண்ணேன். ஓரளவுக்கு ஆர்டிஸ்ட்டுன்ற நேம் சம்பாதிச்சு வச்சுருக்கேன், சில பேருக்கு தெரியுது ஓகே நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படின்ட்டு. இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோரில் கரண்ட் ப்ராஜெக்ட்டு கோயினா நல்லா பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, நீங்கள் சொன்னீங்க உங்களுக்குன்னு ஒரு ஃபேம், நல்லா நான் இந்த பேரில் நல்லா வந்தால் போதும்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன். நிறைய பேத்துக்கு இருக்கல, நான் வில்லியில் வில்லி கேரக்டர் நல்லா பண்ணேன், வில்லியில் போனால் நல்லாயிருக்கும், காமெடியில் போனால் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி இருக்கும்னு மாதிரி உங்களுக்கு என்ன ஆசை, இதில் போனால் நான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு? எனக்கு போலீஸாக இருக்குது, போலீஸாக பண்ணுறது எனக்கே பிடிக்கும். அது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நீங்கள் ரொம்ப ஃபிட்டாக இருக்கீங்க போலீஸ்க்கு. அதுக்காகவே நான் ரெண்டு குழந்தைங்களுக்கு அப்புறமா ரொம்ப ஃபேட் விழுந்தேன்னா இந்த போலீஸ் யூனிஃபார்ம் போட முடியல. எனக்கு ஒரு மூவி பண்ணியிருந்தேன் தமிழரசன் விஜய் ஆண்டனி சார் கூட, ஸோ அதில் எனக்கு அந்த யூனிஃபார்ம் பத்தலை, எனக்கு ஸ்டமக்லாம் அவ்வளோ இதுவாக இருக்கும், ஃபேட்டு அவ்வளோ ஃபேட்டு இருக்கும், எனக்கு யூனிஃபார்ம் வேர் பண்ண முடியாது. ஸோ நினைப்பேன் எனக்கு நல்லா இருக்குது பட் ஃபிட்டாக இல்லை. ஸோ நான் இதுக்காக ஏதாவது பண்ணேன், நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்டில் நான் போலீஸாக நான் கமிட் ஆகணும், இதே யூனிஃபார்மே நான் வந்து ஃபிட்டாக போட்டு அழகாக நான் என்னை காமிக்கணும்னு சொல்லிவிட்டு ரொம்ப வெறித்தனமாக எரிங்கி 3 மந்த்து சரியாக இந்த டயட்டுன்றது நான் பிரேக் பண்ணாமலே அழகாக பண்ணி ஜிம்மு போய் ஒர்க் அவுட் பண்ணி ரொம்ப 14 கேஜி கிட்டத்தட்ட நான் இறக்குனேன். 3 மந்த் இல்லை, ஐ திங்க் 6 மந்த்து சம்திங்கு 14 கேஜி எறக்கி நான் ஒரு அழகு சீரியல் சன் டிவியில் இன்ஸ்பெக்டர் விஜயலட்சுமியாக நான் கமிட் ஆகி பண்ணேன். செம்மையாக இருந்தது எனக்கு அந்த ஃபிட்டு, எனக்கு அது ஒரு மாதிரி நல்லா இருந்தது. என்னது இவ்வளோ அழகாக இருக்குது நமக்கு, நம்ம ஏன் வந்து மெயின்டைன் பண்ணக்கூடாது இதுவே அப்படின்னு சொல்லிட்டு நான் டயட்டும் சரி என்னுடைய என்னையே நான் கவனிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னுடைய ஹெல்த்து வெயிட்டு எல்லாமே கவனிக்க ஆரம்பிச்சேன், நம்மளை நம்ம அழகாக வச்சுக்கணும், ப்ளஸ் நம்ம ஆக்டிங்கில் கூட நம்ம நல்லா ஆர்வமாக இன்னும் நிறைய கற்றுக்கணும், நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட்கிட்ட நம்ம உட்காந்து பேசி அவங்களோட அனுபவத்தை நம்ம ஷேர் பண்ணிக்கணும், நிறைய டைரக்டர்கிட்ட நம்ம உட்காந்து நம்ம எப்படி நடிக்கணுன்றது ரீடேக் கூட எடுத்து கூட நம்ம பண்ணிக்கலான்னு நிறைய விஷயங்கள் கற்றுக்க இன்றைக்கி கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு நான் கற்றுக்கிட்டேன், ஓரளவுக்கு நல்லா நடிக்கிறேன் அப்படின்ற ஒரு நேம் நான் கொண்டு வந்திருக்கேன். இப்போ வந்து சினிஃபில்குள்ள வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நீ சொன்ன மாதிரி வாய்ப்பை நான் தேடி போல போனல வந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க, அதே நீங்கள் மேரேஜ் ஆகி ஆஃப்டர் 2 பேபிக்கு அப்புறம் வந்து போயிருக்கீங்க, உங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணா? வீட்டில் யாருமே சப்போர்ட் இல்லை. ஃபஸ்ட்டு போகும்போது காமெடியாக பார்த்தாங்க, என்ன என்கரேஜ்லாம் பண்ணலை, என்னோடய ஃபேமிலி பேக்ரவுண்ட் சரி ஃப்ரெண்ட்ஸ் சரி யாருமே இல்லை. ஒரு கட்டத்தில் ஒரு நல்ல ரோல் வரும்போது தாலி வச்சு பொட்டு வச்சு நடிக்கும்போது நான் ஒரு முஸ்லீம் கேர்ளாக இருக்கிறதுனால எங்கள் ஹஸ்பண்ட்க்கு கொஞ்சம் அது இரிட்டேட்டாக இருந்தது, எல்லோரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க என்ன இது பொட்டு வச்சு தாலி வச்சுலாம் நடிக்கிறாளே இந்த மாதிரி வேண்டாம் எதுக்கு நீ அனுப்புனன்ற மாதிரி. அதில் கொஞ்சம் அவருக்கும் எனக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு கொஞ்சம் காரணமாக இருந்தது. செகண்ட் ஒன்று பர்சனலாக ஃபேமிலி இஷ்யூஸ் சம்திங் அந்த மாதிரி ஆகிடுச்சு.
ஒரு கட்டத்தில் எனக்குன்னு ஒரு நான் வந்து இப்போது இன்றைக்கி நேற்று கிடையாது, நான் ஒரு 16 வயசுலேருந்து நான் வேலைக்கு போக ஆரம்பித்தவன். வீட்டோட சூழ்நிலைக்காக நான் என்னோடய டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு படிப்பேன், நான் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். அப்போது நர்சிங் போய் ஹோம் நர்ஸ் படித்து, ஹோம் நர்சிங் வீட்டில் போய் பேஷண்ட் கேர் பண்ணி நிறைய விஷயங்கள் நான் ட்ராவல் ஆகி இன்னி வரைக்கும் நான் ஓடிக்கிட்டு தான் இருக்கேன், நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நான் வீட்டில் இருந்தது கிடையாது, நிறைய நாட்கள் நான் வேலைக்கு தான் போயிட்டு நான் சம்பாதிச்சு என்னுடைய ஃபேமிலி கமிட்மெண்ட் எல்லாமே நான் ரன் பண்ணக்கூடிய அந்த ஏஜ்லேருந்து இந்த ஏஜ் வரைக்கும் நான் வந்து என்னுடைய கமிட்மெண்ட்டை என்னோடய ஃபேமிலி அப்படி தான் நான் ரன் ஆகிட்டுருக்கேன். ஸோ எனக்கு பெருசாக அவர் சொல்லும்போது, எங்கள் ஹஸ்பண்ட் வந்து இது வேண்டாம் அது வேண்டாம் வீட்டில் இருன்னு சொல்லும்போது கூட என்னுடைய மைண்ட் ஏற்றுக்கலை. இது நடிப்பு மட்டும் கிடையாது, எதுவாக இருந்தாலும் எந்த கெரியராக இருந்தாலும் நான் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், எனக்குன்னு ஒரு ப்ரொஃபைல், எனக்குன்னு ஒரு இன்கம் இருக்கணும், யாரையும் நம்பி நான் வாழக்கூடாது. அது ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, யார் நம்பியும் நான் இருக்கக்கூடாது. என்னையை நம்பி நான் வாழணும். என்றைக்கு வேணாலும் எந்த உறவும் விட்டு போகலாம், அது குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, ஒய்ஃபாக இருந்தாலும், யாருனாலும் நம்ம தனியாக பிறந்தோம், தனியாக தான் வாழ்கிறோம். நமக்கு நம்மளுடைய தன்னம்பிக்கை நம்மளுடைய இன்கம் தான். நம்ம சம்பாதிக்கணும், நம்மளை நம்ம பார்த்துக்கலன்னா அடுத்தவங்களை எப்படி நம்ம வந்து கேரி பண்ண முடியும், டேக் கேர் பண்ண முடியும்? முடியாது. பணம் தான் இனி இந்த உலகத்தில் வந்து நம்ம வந்து சர்வே பண்ண முடியுன்றது கட்டாயத்தில் இருக்கும். ஸோ நமக்குன்றது ஒரு விஷயம் தன்னம்பிக்கை வேணும்னா நம்ம இன்கமும் நம்ம ப்ரொஃபைல் நம்ம ஒர்க்கும் நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. அட்லீஸ்ட் நான் என்னுடைய குடும்ப சூழலில் நான் படிக்கலை, டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். அட்லீஸ்ட் நான் இந்த வேலையாவது நான் வந்து ப்ராப்பராக பண்ணணும், ஒரு இன்கம் சோர்ஸ் எனக்குன்னு நான் வச்சுக்கணுன்றது என்னோடய மைண்ட் செட்டு. ஸோ இது நடிப்பு மட்டும் கிடையாது, இந்த நடிப்பு இந்த சினிமா இந்த துறையில் போய் தான் இந்த மைண்ட் மாறிடுச்சு, இப்படி தான் இருக்கிறாங்க, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மாறிட்டாங்கன்னு ஒரு தாட்ஸ் இருக்குது எல்லாருக்கும், அது கிடையாது. என்னுடைய தாட்ஸ் ஃபுல்லாகவே பெண் குழந்தைங்க இருந்தாலே ஆண்கள் எப்படி வேணால் எங்கே வேணாலும் இருந்துடலாம், வாழ்ந்துடலாம். பெண் அப்படி கிடையாது, ஒரு வீடு வேணும் கம்பல்சரி, அதுக்கு ஒரு ரெண்டோ ஓன் ஹவுஸோ, ரெண்ட் இருந்தால் இன்னும் அதிகமாக சம்பாதிக்கணும், அதுக்கு கமிட்மெண்ட்க்கு ஓடணும், அட்லீஸ்ட் ஒரு லீஸ் வீடாவது எடுத்துக்கிட்டு உட்காரணும். ஒரு பெண் யாரையும் நம்பி வாழக்கூடாது. சடனாக ஒரு ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டாங்க, இப்போ நான் எனக்கும் அந்த சூழ்நிலை தான் வந்தது. நான் டிபெண்ட் பண்ணி நான் இத்தனைக்கும் வாழாத பொண்ணு, இருந்தும் கொஞ்சம் மனசு கஷ்டமாகவும் இருந்தது, ஒரு டிப்ரெஷனும் வந்தது, ஒரு மென்டலி டிஸ்டர்ப் ஆனதான். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லா பெண்களும் யாரையும் டிபெண்ட் பண்ணி வாழக்கூடாதுன்றது தான் என்னுடைய மைண்ட், என்னுடைய தாட்ஸு, என்னுடைய நினைப்பு அதுதான் இருக்குது. அப்படி இருந்தால் சில பெண்கள் வந்து இப்போ ஹஸ்பண்ட் விட்டு போயிட்டாங்கன்னா சடனாக ஒன்று வாழவே முடியல, கஷ்டத்தில் ஒரு தப்பான பாதைக்கு போயிடுறாங்க, இல்லை தப்பான நபரை சூஸ் பண்ணிவிட்டு அவங்களோட கஷ்டப்படுறாங்க, இல்லை ஏதாவது குடும்பத்தோடு ஏதாவது சாப்பிட்டு செத்துடலாம், வறுமை கொடுமையாக இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன? நமக்குன்னு ஒரு இன்கம் நம்ம வைக்கலை. அது யாருடைய மிஸ்டேக்கு? அது நம்ம மிஸ்டேக்கு. நம்ம படிக்கல, ஆனால் இந்த காலத்தில் படிப்பு மட்டுமே இன்கம் கிடையாது, மூளையும் ஸ்மார்ட் ஒர்க் வச்சே சம்பாதிக்கிற காலங்கட்டம் இது. படிப்பு அடிஷ்னல் தான் ஆயிடுச்சு. படிப்பு இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கும் சும்மா டென்த்து படித்தவங்களுக்கும் சம்பாதிக்கும் இன்றைக்கி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இவங்களை விட அவங்க அதிகமாக சம்பாதிக்கிறாங்க, காரணம் ஸ்மார்ட் ஒர்க்கு. ஸோ நம்மளை நம்ம அட்லீஸ்ட் உடம்பை நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்தி நம்ம ஒர்க் பண்ணலன்னா கூட மண்டையாவது கழுவி நம்ம மென்டலி நம்ம ப்ரிப்பேராக பண்ணி ஒரு விஷயத்த நம்மளை நம்ம சோம்பேறி ஆக்காமல் கொஞ்சம் சுறுசுறுப்பாக வச்சு சம்பாதிக்கணும், நம்மளை வேல்யூபிளாக வச்சுக்கணும். ஸோ அது முக்கியமாக பொண்ணுங்க வந்து பெண்கள் வந்து கண்டிப்பாக ஒரு விஷயம் பண்ணி வச்சுக்கணும் அவங்களுக்குன்னு இன்கம், அதுதான் தன்னம்பிக்கை. அதுக்கு நான் ஸ்டாண்டர்ட் மைண்டோடு இருந்தேன். என்னோடய ஃபேமிலி பேக்ரவுண்டில் யாருமே என்னை ஹெல்ப் பண்ணது கிடையாது. 16 வயசுலேருந்து இன்னி வரைக்கும் நான் என் குடும்பத்தை நான் ஹேண்டில் பண்ணுறேன். அப்போது என்னுடைய பேரண்ட்டு என் கூட பிறந்தவங்களே, இப்போது என்னுடைய பேரண்ட் எங்கள் அப்பா இறந்துட்டார், அம்மா இருக்காங்க, ஸோ என் குழந்தைங்க, இவங்களை எல்லாரையும் நான் கேரி பண்ணுறேன், டேக் கேர் பண்ணுறேன் அப்படின்னா, இவ்வளோ நான் சர்வேல இவ்வளோ கமிட்மெண்ட்டோடு நான் வாழ்கிறேன்னா காரணம் என்னுடைய இன்கம், அது என்னுடைய தன்னம்பிக்கை. இது யாருக்காகவும் நான் இழக்க மாட்டேன். யார் வந்தாலும் சரி, எனக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க, யார் என்ன வார்த்தைகள் விட்டாலும் என்ன சொன்னாலும், இப்போ சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி இருக்கா, இவ சடனாக இப்போ இவ்வளோ நேம் வந்திருக்கு, சம்பாதிக்கிறா, நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணுறா, இவ எப்படி வந்திருப்பா, மேபி இப்படி இருக்குமோ மேபி அப்படி இருக்குமோன்ற கதை கட்டுறாங்க.
என்னை சுற்றி இருக்கிறவங்க, அது ஒரு பொறாமலையும் இருக்கலாம், பிடிக்காதவங்களும் இருக்கலாம். நான் நல்லா இருந்தால் பார்த்து சிரிக்கிற, பார்த்து ரசிக்கிறவங்க, சந்தோஷப்படுறவங்க மக்கள் வந்து ரொம்ப கம்மி தான். நல்ல குணம், நல்ல மைண்ட் செட் இருக்கவங்க மக்கள்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்போது கண்ணு முக்கு காது வச்சு பேசுகிறவங்க தான் அதிகமாக இருக்குது. நான் அடுத்தவங்க நல்லா இருந்தால் வயிற்றுச்சல் படுறவங்க தான் அதிகமாக இருக்குது. யாருமே நல்லா இருக்கட்டும் பரவாயில்ல, அந்த பொண்ணு கஷ்டப்பட்டா சின்ன வயசுலேருந்து இன்றைக்கி நல்லா இருக்கா அப்படின்னு சொல்கிற அந்த வேர்டு சொல்கிற மனுஷங்க சுருங்கி சுருக்கமாக இருக்குது, ரொம்ப சுருங்கிடுச்சு. நல்ல குணங்கள் நல்ல மனசு யாருமே கிடையாது. ஃபேமிலி பேக்ரவுண்டு யாரும் இல்லை. நான் நானாக தான் விழுந்தேன், நானாக தான் எழுந்தேன், நானாக தான் கஷ்டப்படுறேன். இன்றைக்கி நான் நிற்கிறத நானாக வளர்த்துக்கிட்ட திறமை இதெல்லாம். என்னோடய தன்னம்பிக்கை, என்னோடய தைரியம் நானாக வளர்த்துக்கிட்டது. இந்த நடிப்புன்றது எனக்கு ஜீரோவாக இருந்தேன். நடிப்புனா என்னன்னு தெரியாது. நாலு ஆம்பளைங்க அஞ்சு ஆம்பளைங்க நின்னாலே அவங்க முன்னாடி கை காலை உதறும். ஃபஸ்ட் டைம் எனக்கு பேசிக்காக கொஞ்சம் நான் தைரியசாலி தான், ரொம்ப பயப்பட மாட்டேன். யாரையும் எத்தனை பேர் இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். அந்த ஸ்டேஜில் நின்னால் கூட, அந்த ஸ்கூல் டேஸில் கூட நான் பயப்பட மாட்டேன். பட் நடிப்புன்னு வரும்போது எனக்கு தெரியாமல் பேக்கு மாதிரி முழிப்பேன் இல்லையா, அதை சொல்கிறேன். ஸோ அந்த ஜீரோவாக இருந்து இன்றைக்கி ஒரு பாஸ் மார்க் எடுக்கிற அளவுக்கு நான் ஒரு 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 நடிப்புனை என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு நிற்கிறேன். இதில் வர இன்கமே நான் வந்து என்னுடைய குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன், என்னை சுற்றி இருக்கிறவங்கள நான் பார்த்துக்கிறேன். இது வந்து என்னுடைய தன்னம்பிக்கை, என்னுடைய திறமை. இதை நான் லூஸ் பண்ண மாட்டேன். நான் யாரையும் டிபெண்ட், எனக்கு யாராவது சப்போர்ட் பண்ணாதான் நல்லா நடக்க முடியும், என்னால் என்னை சப்போர்ட் பண்ணாதான் நான் இந்த உலகத்தில் நான் கேரி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பொண்ணு நான் கிடையாது. யாரும் டிபெண்ட் பண்ணி வாழக்கூடாதுன்றது நான் அடுத்தவங்களுக்கு சொல்கிறேன். நான் வாழுவேனா, அதனால் என்னை யாரும் சப்போர்ட் பண்ணணும் அவசியமே இல்லை. நான் அடுத்தவங்களை சப்போர்ட் பண்ணுவேன். நானாக தான் இருப்பேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஓடுவேன். அது என்னை நான் அழகாக பார்த்துப்பேன். என் ஹெல்த்தியும் என்னுடைய குரூமிங் என்னையே நான் அழகாக வச்சுப்பேன். நான் அழகாக, நான் நல்லா, நான் ஹெல்த்தியாக இருந்தேன்னா என்னை சார்ந்து ஒரு 10 பேர் நல்லா இருப்பாங்க. அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது. ஸோ சப்போர்ட் யாருக்கும் தேவையும் இல்லை. இந்த க்வெஸ்டினே தேவையில்லை. என் பேக்ரவுண்டில் யாராவது உங்களுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு ஒரு பொண்ணை பார்த்து யாரும் கேட்கக்கூடாது. அந்த அளவுக்கு அந்த பொண்ணு ஷார்ப்பாக இருக்கணும். எனக்கும் பொண்ணு இருக்கா, என் பொண்ணுக்கிட்ட அதான் சொல்லுவேன். நாளைக்கு நானே இந்த இடத்துல இந்த உலகத்தில் இல்லைன்னா அவள் இந்த உலகத்தை ஹேண்டில் பண்ணணும். ஸோ அந்த ஒரு தன்னம்பிக்கை, அவளை சுற்றி திரும்பி பார்க்குறதுக்கு எனக்கு யாரும் இல்லைன்னு அழக்கூடாது. நான் ஏன் திரும்பி பார்க்கணும், நான் முன்னாடி பார்த்து ஓடணும். அந்த தன்னம்பிக்கை அவளுக்கு கொடுப்பேன் நான். ஸோ அவளை ஹாஸ்டலில் தூக்கி போட்டதுக்கு காரணமே அதுதான். அப்படி இரு, ஃபேமிலிக்குள்ளே இருந்து யாரையும் டிபெண்ட் பண்ணி நீ வாழாத. நீ அங்கே இரு, தனியாக இருந்தால் தான் உனக்கு தைரியம் வரும். அதுக்கப்புறமா நீ வா, நீ மெச்சூராக இரு. அடுத்தவங்களை கெடுத்து நீ வாழாத, அதுவும் நான் சொல்லிக் கொடுப்பேன். நல்லது கெட்டது எடுத்துக்கதும் எடுத்துக்காததும் அவளுடைய இஷ்டம். அவள் விழுந்து தான் அடிபட்டு தான் அவள் மருந்து போட்டு சரி பண்ணணும்னா அது அவள் தலையெழுத்துனா அதுதான் ஆகும். இல்லை பார்த்து திருந்தணும் அந்த மாதிரி ஒரு கேட்டகிரி இருந்துச்சுன்னா ஓகே டன். நான் கஷ்டப்பட்டிருக்கேன், என்னோடய அனுபவம் தான் நான் சொல்ல முடியும். கேட்டால் கேட்கட்டும், கேட்கலான்னு போகட்டும், அது என் பொண்ணாக இருந்தாலும் சரி, அவ்வளோதான். சூப்பர் மேம். இப்போ நீங்கள் வந்து ரொம்ப தை, நீங்கள் பேசும்போதே வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு. இவ்வளோ போராடி இவ்வளோ வந்திருக்கீங்க. பட் வந்து இந்த உலகத்தில் வந்து நம்ம இவ்வளோ போராடி வரும்போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து பார்த்துருப்போம். ஸ்ட்ரகிள்ஸையும் தாண்டி ஒரு தனி பொண்ணாக வரும்போது வந்து நிறையா ஃபேஸ் பண்ணியிருப்போம். அது மாதிரி நீங்கள் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? என்னோடய ஃபேமிலி சொல்கிறீங்களா, கெரியரில் சொல்ல? கெரியர்லேயும் சரி, ஃபேமிலிலையும் சரி, ஒரு தனி உமனாக இவ்வளோ சினிஃபீல்டு வரே வந்திருக்கோம். ஸோ சினிஃபீல்ட்னாலே எல்லோரும் ஃபஸ்ட்டு சொல்கிறது வந்து சினிஃபீல்டா பார்த்துரு, அவங்க இன்டைரக்டாக சொல்லுவாங்க அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, சினிஃபீல்ட்லையும் சரி, சினிஃபீல்டை தாண்டி தனியாக நம்ம வர சைட்லையும் சரி நிறையா வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அதுமாதிரி நீங்கள் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணீங்க, எதை மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வந்து? யா, எப்போவுமே சினிஃபீல்டில் கூட அப்படின்னு மென்ஷன் பண்ண முடியாதுங்க. பொம்பளைன்னாலே வெளியே வந்துட்டாலே பிரச்சனை தான். அது ஆண்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் எனக்கும் நானும் பார்த்துருக்கேன். எனக்கும் அந்த பிரச்சனைகள் வந்தது போனது தான். பட் கையை பிடிச்சி யாரும் இழுக்க போகிறது கிடையாது. நீ அந்த இடத்துல ஸ்பேஸ் கொடுத்தா மட்டும்தான் எந்த ஆம்பளையும் நெருங்க முடியும். ஒரு ஆம்பளை நம்மளை பார்க்குறான்னா அந்த இடத்துல ஒன்று நம்ம அந்த இடத்த விட்டு காலியாகும். அந்த இடத்த விட்டு நம்ம போயிடணும், அவாய்ட் பண்ணிடணும். இல்லை உனக்கு பிடிச்சிருக்கா, நீ அதுக்கு நீ வந்து அந்த விஷயத்துக்கு நீ வந்து ஆப்டாக இருக்க, அந்த குணமுள்ள ஆளா நீ, அந்த கேரக்டரா, அந்த ஆள் பார்க்குறான்னு பார்த்தும் நீ அந்த இடத்துல நீ இடத்த கொடுத்தனா அதுக்கு விபரீத நாளைக்கு நீ பார்ப்ப, அது நீ ஹேண்டில் பண்ணிக்கோ. பெண்களை பாதுகாப்பு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், பாதுகாப்பு இருக்குன்னு சொல்ல மாட்டேன். அவங்கவுங்க கையில் தான் இருக்குது. நாம் நடந்துக்கிற விதத்தில் அதற்கு ஒரு ஆம்பளை நம்மளை சீன்றானா அதுக்கு நாம் பண்ணுற
விஷயத்தில் நம்ம போடுற ட்ரெஸ்ஸில் இருக்குது, நம்ம பார்க்குற பார்வையில் இருக்குது, நம்ம பேசுகிற பேச்சில் இருக்குது. நாம் பெண் சுதந்திரம்னு சொல்லிட்டு அவுத்து போட்டுட்டு நின்று நீ ஏன் பார்க்குறன்னு சொல்லக்கூடாதுல்ல, அது தப்பு இல்லை. ஒரு பசியோடு இருக்கிறவங்கக்கிட்ட போய் பிரியாணி வச்சுட்டு நீ சாப்பிடக்கூடாது, நீ வந்து இது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி வாசனையோடு ஒரு பிரியாணி வச்சுட்டு நீ சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்னா யாராவது சாப்பிடாம இருப்பாங்களா? பசி இருக்கிறவங்க சாப்பாடு பார்த்தா டெம்ட்டாக தான் செய்யும். ஆம்பளைன்னா பெண்களை பார்க்க தான் செய்வாங்க. பெண்கள் தான் கொஞ்சம் அடக்கமாக இருக்கணும். அதுக்குன்னு குழந்தைங்கள ரேப் பண்ணுறாங்க, கொள்கிறாங்க, குழந்தைங்கிட்ட என்ன பார்த்துருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த பேய்களை நான் சொல்லலை, அந்த ஆம்பளை அந்த மாதிரி ஒரு ஒஸ்டான ஆம்பளைங்களை நான் சொல்ல வரல. காமனாக ஒரு 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 ஆம்பளை இருக்காங்கன்னா ஒரு பொம்பளை எப்படி இருக்கணுமோ இருந்துட்டால் அந்த பொம்பளைக்கு பாதுகாப்பு இருக்கும், அந்த ஆம்பளையே பாதுகாப்பு கொடுப்பான். சே, அந்த பொண்ணை பார்த்தா தப்பாக பார்க்க தோணலப்பா நமக்கு, ஓகே அப்படின்ற ஒரு ஒரு அண்ணனாக பார்ப்பாங்க, அப்பாவாக பார்க்குற ஆண்களும் நான் பார்த்துருக்கேன், நான் பழகியிருக்கேன். நான் ஒர்க் பண்ணுற இடத்துலலாம் அப்படி தான், எல்லா ஆண்களும் ஒரு அண்ணனாவோ ஒரு அப்பாவாக தான் என்கிட்ட பழகுறாங்க. எல்லாரும் ஒரு ஒரு காம விரைகளாக பார்க்குற ஆட்கள்லாம் நான் அவ்வளோவா நான் பார்த்தது கிடையாது. சில பேர் சில இடத்துல சில விஷயங்கள் நடக்கும், அது பெண்களுக்கு காமனாக நடக்க வேண்டிய விஷயங்கள் தான், நடக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. பட் நாம் நடந்துக்கிறோம் பார்த்திங்களா, அந்த விஷயத்த பார்த்துட்டு ஆம்பளைங்க அவங்கள தன்மையாக நடந்துப்பாங்க. அவ்வளோ அறிவிக்கிட்டத்தனமாக, அவ்வளோ அசிங்கமாக, அவ்வளோ வல்கராக யாரும் எந்த ஆம்பளையும் நான் பார்த்தது கிடையாது. ரேராக பார்த்துருக்கேன், எங்கேயோ ஒரு புள்ளி நான் பார்த்துருக்கேன் சில ஆம்பளைங்களை, அது சினிமா ஃபீல்ட்லேயும் சரி, வெளியேயும் சரி, நான் நர்சிங் பண்ணுற இடத்துலையும் சரி, நான் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ண போது அங்கேயும் டாக்டரும் சரி, எல்லா இடத்துலையும் சில ஒரு டாட் வச்ச ஒரு ஆம்பளை, சில ஒரு 100ல் 1% 2% ஆம்பளைங்க நான் பார்த்துருக்கேன். அந்த இடத்துல நாம் எஸ்கேப் ஆகணும், அவ்வளோதான். அந்த இடத்துல நாம் சேஃபாக இருக்கணும். அங்கே நின்றுட்டு நாம் வந்து பெண் சுதவம் இல்லை அப்படின்னு ஆச்சா பூச்சான்னு கத்துறதுல நமக்கு எந்த வித லாபமும் கிடையாது. நம்ம நடந்துக்கிற விதத்தில் தான் நமக்கு சேஃப்டி இருக்குது. ஸோ தப்புனாலே அது இப்போ பொண்ணுங்களாக தான் நான் சொல்லுவேன், ஆம்பளைங்கள நான் சொல்ல மாட்டேன். தப்பு நம்ம ஒரு ஆம்பளை தப்பாக பார்க்குறான்னா அது பொம்பளை மேலே தான் இருக்குது தப்பு. அவள் ஒழுக்கமாக ஒரு ஒரு விஷயம் ஒழுக்கமாக இருந்தானா எந்த ஆம்பளையும் ஏழு எடுத்து பார்க்கணும். அதையும் மீறி பார்த்தா அவனுடைய கேரக்டர், அவன் ரொம்ப 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 ஒஸ்டான கேரக்டர். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பர்சன் இருக்கிற இடத்துல நாம ஏன் இருக்கணும்? அந்த இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டே இரு, முடிஞ்சிருச்சு. ரிஸ்க்கு நமக்கு இல்லைல்ல, ஹேண்டில் பண்ணும் அவசியம் இல்லைல்ல. அந்த சூழ்நிலையிலேருந்து விட்டு வெளியே வந்துட்டா அந்த பேச்சுக்கு இடமே இல்லையே முதல்ல. தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஸோ மச், இவ்வளோ நேரம் எங்களுக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாருக்கும் வந்து கண்டிப்பாக நீங்கள் சொன்னது வந்து போய் சேர்ந்துருக்கோம் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் மச்.